நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிட விடுக்களை போட்டுட்டு இருக்கிறேன். ப்ளேலிஸ்ட் சென்று பாருங்கள், ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும். என்னுடைய 350 மேற்பட்ட ஜோதிட விடுக்கள், பஞ்சபட்ச சாசனம், திருமண பொருத்த வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்கும், பார்த்து பயன் பாருங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க 6381573180 என்ற ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள். வருகின்ற அக்டோபர் மாதம் 30 2023 வருடம், இந்த வருடம் ராகு கேது பயிற்சியானது நிகழ்ந்துங்க. சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு மீன் மிக நீண்ட பயிற்சி அப்படின்னா 18 காலம் ஒரே ராசியிலே நிற்கக்கூடிய பயிற்சி அது அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தற்போது வர இருக்குது, 18 பிறகு வர இருக்குது. இது வந்து மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு ராகுவானவரும், துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு கேதுவானவரும் பயிற்சி வராருங்க. இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 2 இடத்துல குரு, ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு, அந்த குருவோட ராகு கூடி நிறைய தடை தாமதங்கள் ஏற்படுது. இப்போ ராசிநாதனை விட்டு ராகு விலகிறார், ராசிநாதன் சொல்லக்கூடிய குருவை விட்டு ராகு விலகி ராசியில் வந்து அமரக்கூடிய அமைப்பு வருதுங்க. ராசியிலே சந்திரனோட ராகு கூடலாமா? பொதுவாகவே ராசியோடு ராகு கூடுவது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அல்ல. 18 காலம் இந்த சந்திரனோட ராகு இருப்பார். இந்த காலகட்டத்தில் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே ஏதாவது சின்ன சின்ன மன உளைச்சல்களை, பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸமான விஷயங்களில், புதிய முதலீடுகள் அமைப்பில், இதுமாரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுக்காக ஒன்று கைமீறி எதுவும் போயிடாது. ஏன்னா 2 இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிநாதன் 2 இடத்துல செவ்வாயோட வீட்டில் வலுப்பட்டு இருக்காரு. அதில் எது கைமீறி போகாது. ஒரு கண்ட்ரோலில் சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுத்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருப்பார். ராசிக்கு 7 இடத்துல கேது, ராசியிலே ராகு 7 இடத்துல கேது. ஜென்ம ராசியோடு ராகு தொடர்பு கொள்வது என்பது சிறப்பான அமைப்பு கிடையாது. சின்ன சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். தாய் வழி உறவுகள், தாயினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா சந்திரன்னா தாய்க்காரகன், மனோக்காரகன் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்லாம் இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய ஜனன காலத்தில் நல்ல தசாபத்தி போகுது, நல்ல தசையாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். தசையும் அங்கே சரியில்லாத தசையாக இருந்து 6-8 தசை நடைமுறையில் போகும்போது கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படுங்கிறதுனால, ராசியில் மீன ராசியில் ராகு வர்றது நன்மையாக தீமையானால் நன்மை இல்லை என்ற அமைப்பு தான் வரும். இப்போ ஆனால் ராசிநாதன் 2 இடத்துல எதுவும் கண்ட்ரோல்டு, எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில், ஓரளவுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் 2 இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அது எப்படி உங்களுக்கு இப்போ இருக்கிற சனி பெயர்ச்சிங்கிறது விரைய சனியாக 12 இடத்துல சனி போட அமர்ந்திருக்காரு. 7 சனியுடைய தாக்கம், விரைய சனிங்கிறது பெருசாக பயப்புன்னு அவசியம் இல்லை. நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்துவார். இடம் வாங்குறது, வீடு வண்டி வாகனம், இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது அந்தமாரி விஷயங்களை ஒரு விரைய செலவினங்களை ஏற்படுத்துவார். 7 சனியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி தான் கொஞ்சம் சிறப்பில்லாத காலகட்டம். ராசியிலே சனி வருவார்ல அந்த காலகட்டம், அதுக்குள்ளே இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்சிடும். அப்போ ராகு விலகிடுவார். அதனால் ராசியிலே ராகு இருக்கிறது சனி வர்றதுனால் ஒரே காலகட்டமாக இருக்காதுங்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 18 அங்கே இருப்பாருங்க. அந்த காலகட்டத்தில் கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து 7 சனி மாற ஆரம்பிக்கும். அப்போ ராகு இங்கேயாந்து தானே வந்துடுவார். அப்போ அது வந்து ஒரு சாதகத்தன்மை தான் ஏற்படுத்தும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. எந்த விஷயத்திலும் அகலக்கால் இல்லாமல் பெரிய அவசரப்படக்கூடாது. நீங்கள் டப்பு டப்பு டப்புன்னு டென்ஷன்லாம் ஏற்படுத்தும், அதிகமாக டென்ஷன் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். தெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் விநாயகர் ராசியில் சந்திரனோட ராகு கூடுவதனால ஆஞ்சநேயர் மனித முகம் இல்லாத தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர், விநாயகர், வராகியம்மன், சரபேஸ்வரர், பிருத்யங்கிரா தேவி, இது போன்ற மனித முகம் இல்லாத தெய்வங்களை வணங்கி வந்து கொண்டே இருக்கணுங்க. நீங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வணங்க. சனிக்கிழமை அன்றைக்கு ஆஞ்சநேயருக்கு அவசியம் போயிட்டு வாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் ராகு கேது பெயர்ச்சி மீன ராசிக்கு என்ன சாசம் செய்யும் அப்படின்னா, பெரிய நன்மைகளை செய்யாதுங்க. ராசிக்கு 7 இடத்துல கேது இருக்காரு. இந்த கேது என்ன செய்வார் அப்படின்னா, கூட்டாளிகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், தன்னுடைய கணவன் மனைவி ரீதியான விஷயங்களத்தில் ஏதாவது இடர்பாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். சின்ன சின்ன கருத்து ஏற்பாடுகள் வந்து நீங்கும். இந்த அமைப்பு அங்கே ஏற்படுத்துவார். வியாபார விஷயத்தில் பெரிய அகலக்கால் வைக்காதீங்க. அவங்க சீட்டு பணம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சீட்டு போடலான்னு இருக்கும், அங்கே பணம் போடலாம். 1 லட்சத்தை போட்டால் 10 லட்சம் தரணுன்றாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். மனம் வந்து மனம் பிழலும். இது வந்து இந்த பங்குகள் ஏறக்கூடிய அமைப்பில் இருக்குங்கிறப்ப அதில் போடும்போது, நீங்கள் போடும்போது அது இறங்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். அதனால் பங்கு சந்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையான அமைப்பில் இருக்கணும். ஏன்னா ராசியில் ராகு 7 இடத்துல கேது. என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது டக்குன்னு மாறிடும். அந்த முடிவுகளை தெளிவாக யோசித்து பொறுமையாக எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலான அமைப்பு தான்.
வழிபாடை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப கலந்து பண்ணுங்கள். அந்த வழிபாடு என்ன அப்படின்னா, வராகி, ஆஞ்சநேயர், விநாயகர், இது சர்வேஸ்வரர், அதாவது மனித முகமில்லாத தெய்வங்கள், இதெல்லாம் நீங்கள் வணங்கிவாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.